வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு நம்ம தோட்டத்தை சுற்றி காட்ட போகிறோம். சரி வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தம்பி இப்போ வேகமாக எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தென்னங்கண்டுக்கெலாம் தண்ணி பாய்ச்சலுக்கு போயிட்டுருக்காரு. நம்மளும் தம்பியை ஃபாலோ பண்ணிவிட்டு பின்னாடியே போகலாம். இதெல்லாம் நம்ம தோட்டத்தில் ஆல்ரெடி வளர்ந்த தென்னை மரங்கள். இப்போ நம்ம தண்ணி பாய்ச்சுற இடத்துக்கு வந்துட்டோம். கிணத்துலேருந்து இந்த டேங்கரில் தண்ணி ஃபில் பண்ணி தான் எல்லா கண்டுக்கும் தண்ணி பாய்ச்ச போகிறோம். இப்போ நம்ம டேங்கரில் தண்ணி ஏறிட்டுருக்கு. தண்ணி ஃபுல்லானோன்னா நம்ம அந்த கண்டுக்கெலாம் தண்ணி பாய்ச்சலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தோட்டத்தில் இருக்க மரம், அப்புறம் நம்ம வச்சுருக்க தென்னங்கண்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறமா வந்து தண்ணி பாய்ச்சலாம். இதுதான் நம்ம இப்போ புதுசாக வச்சுருக்க தென்னங்கண்டு. இது மாதிரி நம்ம தோட்டத்தில் மொத்தம் 300 தென்னங்கண்டு புதுசாக வச்சுருக்கோம். சுற்றி அந்த சின்ன சின்னமாக தெரியுது ஃபுல்லாகவே தென்னங்கண்டு தான். தென்னங்கண்டு மட்டும் இல்லைங்க, நம்ம தோட்டத்தில் மாமரம், பலாமரம், அப்புறம் கொய்யா மரம், இந்த மாதிரி நிறையா மரங்களும் இருக்குது. இந்த ஏரியாலையும் நிறையா தென்னங்கண்டு வச்சுருக்கோம் பாருங்கள். இதுதான் நம்ம தோட்டத்தில் இருக்க கிணத்தடி. இந்த கிணறோட ஆழம் பார்த்திங்கன்னா 50 அடி ஆழம் இருக்கும். இந்த கிணறுலேருந்தால் இப்போ நம்ம வந்து டேங்கர் ஃபில் ஆகிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி தென்னங்கன்றுலாம் பார்த்தோம். இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்க மரத்தெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது நம்ம தோட்டத்தில் இருக்க பலா மரம். தென்னங்கண்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம டேங்கர்லேருந்து தண்ணி பாய்ச்சது தான் சொன்னோம். இப்போது இந்த பெரிய பெரிய மரத்துக்கெலாம் எப்படி பாய்ச்சோம்னா, இந்த பைப்புலேருந்து தான் பாய்ச்சுவோம். இந்த பைப்புலேருந்து தான் எல்லா மரத்துக்குமே வந்து தண்ணி பாய்ச்சுவோம். சரி ஓகே, இப்போ நம்ம மரத்துக்கெலாம் தண்ணி பாய்ச்சலாமா? இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ போய் மோட்ரு போடலாம் வாங்க.
மோட்டர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி மூணு ஃபேஸ்லாம் எரியுதான்னு பார்க்கணும். மூணுமே எரியுது. இப்போ நம்ம மோட்டர் ஆன் பண்ணலாம். மோட்டர் ஆன் பண்ணிட்டோம். அங்கே தண்ணியும் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இது வந்து நம்ம தோட்டத்தில் இருக்க மாமரம். மொத்தம் நம்ம தோட்டத்தில் மூணு வகையான மாம்பழம் காய்க்குது. ஒன்று வந்து மல்கோவ மாம்பழம், அப்புறம் வந்துட்டு மஞ்சனாரி மாம்பழம், அப்புறம் ஊறுகாய் மாம்பழம் காய்க்குது. இப்போ தண்ணி வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு எல்லா மரத்துக்குமே. ஆல்சோ இப்போ கிணத்துலேருந்து தண்ணி டேங்கரில் ஃபுல்லாக இருக்கும். நம்ம தென்னங்கண்டுக்கு போய் தண்ணி பாய்ச்சலாம் வாங்க. ஓகே மக்களே, தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் உள்ள வீடியோஸ் வேணும்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபார்ம் ஹவுஸ் டூர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.